நம்ம தமிழ்நாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சேலரி எல்லாமே வந்து பேசிக்ஸ்லேருந்தே செமையாக கொடுத்துருக்காங்க. 62,000 தான் வந்து பேசிக் சேலரியே ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமும் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு அது மூலமாக தான் ரெக்ரூட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 April வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா? டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் மெட்ரோ ரயில் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 62,000 1,45,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் கேட்டகரியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 2-stage ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் கேட்டகிரி, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் கேட்டகிரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரி, ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி வேரி ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 types லைக் அந்தந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து 62,000, 75,000, 85,000, 1,25,000, 1,45,000 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. ஸோ அது எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. ஸோ தென் இதில் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் சிவில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அண்ட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரெக்கேட் ட்ரேடில். அதே மாதிரி ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிஏஎம்எஸ் கேட்டகிரி. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் வந்து சிவில் முடிச்சிருக்கணும் அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து வச்சுருக்கணும். தென் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிஇஎம் கேட்டகிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇபிடெக் பிஆர் கிளாஸ் சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, மெக்கோ, ஆர்கிடெக்சரோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் தென் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகிரி, இதுக்குமே பிஇபிடெக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் மேனேஜர் கேட்டகிரி, இதுக்கு பிஇபிடெக்கில் வந்து சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அண்ட் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் கேட்டகிரியில், டெப்டி மேனேஜர் கேட்டகிரியில், அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகிரியில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ, குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 rupees சொல்லியிருக்காங்க. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 300 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் யாருக்கு கிடையாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடபிள்யூ கேட்டகிரிக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். இதுக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 April வரைக்கும் ஆன்லைனில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபையும் வந்து பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.